அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டு பக்கத்துல யாராவது முஸ்லீம் இருந்தாங்கன்னா பார்த்து பத்திரமா இருங்க. முஸ்லீம் கிட்ட ஏன் பத்திரமா இருக்கணும்? அவங்க தானே இந்த நோயை பரப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா டெல்லியில ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அந்த மாநாடு முடிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த நோயை பரப்பிட்டு இருக்காங்களா? அவங்க பேர் கொரோனா ஜிகாதிகள்னு வாட்ஸ்அப் குரூப் சங்கி மங்கின்னு ஒரு குரூப்ல வந்துச்சு. ஏண்டா வடநாட்டுக்காரன் தான் மாட்டு முத்திரம் குடிச்சு முட்டாத்தனமா திருவானு நீங்களுமாடா? சரி இந்தியாவில இஸ்லாமிய பரப்புறாங்க, முத முதல்ல இந்த கொரோனா வந்ததுங்க சைனால. அப்ப சைனா ஒரு பௌத்த நாடு, பௌத்தர் எல்லாம் பரப்பிட்டாங்கன்னு சொல்லுவியா? அப்படிலாம் கிடையாது. அப்ப கனடா அதிபருடைய மனைவிக்கு வந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க கிறிஸ்தவ நாடுகள் தான் அங்க வந்திருக்கு, லண்டன் இளவரசருக்கு வந்திருக்கு, இப்ப அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அப்ப கிறிஸ்தவர்கள் பரப்பிட்டான்னு சொல்றியா? இது எப்படி ஒன்னா இந்தியால இவங்க தானே பரப்புறாங்க. டேய் அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு வந்தது முத முதல்ல கேரளாவில ஜனவரி 21 தேதி ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இந்து தான். அப்ப இந்து தான் பரப்பிட்டுன்னு சொல்லுவியா? அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சுன்னு. அடா பாவிகளா, இந்தியாவில முதல் 1700 பேர் கொரோனா வந்திருக்கு இது வரைக்கும். அந்த 1700 பேர்ல 1500 பேர் இந்து தான். அப்ப இந்துக்கள் பரப்பிட்டான்னு சொல்ல பாப்போம், இந்து ஜிகாதின்னு சொல்லேன். அதெல்லாம் கிடையாதுண்ணா, இஸ்லாமியர்கள் தானே திட்டமிட்டு பரப்புறாங்க. அடா பாவிகளா, டே உனக்கு தாண்டா சாதி மதம் இனம் மொழி எல்லாம் தெரியும், கொரோனாவுக்கு எப்படா தெரியும்? கொரோனாக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது, வந்துச்சுன்னு போய் சங்கை பிடிச்சி நெஞ்சு அடைச்சு கொள்ளத்தான் தெரியும். நுங்க தின்னுட்டு நோண்டி தின்னு ஏண்டா கொள்றீங்க? ஏண்டா கொரோனால கூட மதவரி பிடிச்சு அழைறீங்கடா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.